ஹாய் ஹலோ பிக் பாஸ் சீசனில் இன்றைக்கி நடக்குதுன்னா இன்றைக்கி சாட்டர்டேங்க ஸோ வழக்கம் போல் கமல் சார் வந்து வருவாங்கன்னு பார்த்தா நேற்று நைட்டு வந்து மறுபடியும் ஆரிக்கும் பாலாவுக்கும் பயங்கர சண்டை நடந்துருக்குங்க அதை வந்து தாங்க இன்னைக்கு எபிசோடில் போட்டிருக்காங்க எதனால் சண்டை வந்ததுன்னு வாங்க பார்க்கலாம் பாலா வந்து நடுவில் ஷோபா இல்லைன்னா ஆரிய வந்து அடிச்சிருப்பாருங்க அந்தளவுக்கு ரொம்பவே தரங்கட்டமாக நடந்திருக்காருங்க பாலா ஏன்னா ஒரு நாமினேஷனில் ஆரி வந்து காதல் கண் கண்டதே அப்படின்னு சொல்லி தான் பாலா வந்து நாமினேட் பண்ணியிருப்பாருங்க போல் அதனால் அப்போ ஆரி சொன்ன அந்த வார்த்தையை இப்போ எடுத்து சுட்டி காட்டுறாருங்க பாலா எதுக்கு காதல் கண் கண்டதே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு வந்து பாலா வந்து ஆறிக்கிட்ட கேட்குறாருங்க நாங்கள் என்ன காதலிச்சோமோ அதை நீங்கள் வந்து பார்த்திங்களா அப்படின்னு பாலா கேட்குறாருங்க ஆரிக்கிட்ட அதுக்கு ஆரி உடனே சொல்கிறாரு என்கிட்ட இவ்வளோ பேசுறியே சிவனையோட அம்மா அன்னைக்கு வந்திருந்த போது அப்போ நீ ஏன் எங்கே போன இங்கே தானே இருந்த அப்போ நீ போய் அவங்கக்கிட்ட பேச வேண்டியதானே அப்படின்னு ஆரி சொல்கிறாருங்க உடனே பாலா சொல்றாரு நான் வெளியில எல்லாருக்கும் எப்படி மரியாதை கொடுத்தேன் தெரியுமா ஆனா உன்னால அப்படின்னு மரியாதை இல்லாம பேசுகிறாருங்க பாலா ஆரியை பார்த்து இதில் ரம்யா வந்து நடுவுல புகுந்து போங்க போங்கப்பா யாரும் அடிச்சுக்காதீங்க பாலா நீங்க போய் உள்ள தூங்குங்க ஆரி நீங்களும் போய் தூங்குங்க அப்படின்னு வந்து சமாதானப்படுத்துறாங்க சரிம்மா உன் ஃப்ரெண்ட நீ கூட்டிட்டு போ அப்படின்னு ஆரி வந்து ரம்யா பார்த்து சொல்றாருங்க அதுக்கு ரம்யா சொல்றாங்க ஓ அப்படியா தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்டு அப்படின்னு கையெல்லாம் எடுத்து கும்பிட்டு ஒரு மாதிரியாக மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போகிறாங்க ரம்யா சோனும் உடனே எல்லாரும் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாருங்க அதுக்கு ஆரி வந்து சொல்கிறாரு நானாக ஃபஸ்ட்டு சிவானியோட நேம் எடுத்தேன் எதுக்காக சிவானியோடய டாபிக் எடுத்தீங்க அப்படின்னு ஆரி கேட்குறாருங்க உடனே பாலா வந்து செம்மையை கடுப்பாக்கி சோபாமல இருந்த பிள்ளவெல்லாம் தூக்கி அடித்து வீசுகிறாருங்க சிவானி பேச்சை நிறுத்தியா நிறுத்தியா அப்படின்னு பயங்கரமாக கத்திகிட்டே இருக்காருங்க ப பாலா வந்து ஆரியை பார்த்து சிவானியும் இங்கே ஆரிய போய் பாலா வந்து அடிச்சிருவாங்கன்னு பயத்தில் பாலாவை வந்து தடுக்கிறாருங்க அடுத்ததாக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த நாட்டாமல் வந்து பஞ்சாயத்து பண்ண வந்துட்டாருங்க அட ஆமாங்க நம்ம கமல் சார் வந்து வந்துட்டாருங்க கமல் சாரோட என்ட்ரி எப்படி இருக்குது தெரியுமாங்க சும்மா ஹாப்பி நியூ இயர் சாங்கெல்லாம் போட்டு செம மாசம் இருக்குங்க எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கமல் சார் வந்து அவருடைய பேச்சை வந்து ஆரம்பிச்சிட்டாருங்க சார் வந்து என்ன சொல்றாருன்னா இங்கே யார் சட்டப்படி நியாயமா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி விளையாடுறாங்களோ அது எல்லாம் சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னு உள்ளே இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க அதுதான் நியூ நார்மல்னு சொல்றாங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அது நார்மல் அப்படின்னு கமல் சார் சொல்றாருங்க மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுறது குரலை வசதி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் விருப்பம் காட்டுற மாதிரி இருக்கு தொடர்ந்து தப்பு மேல தப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க சும்மா விடணும்னு நினைக்கிறீங்களா என்ன இன்னைக்கு நைட் தட்டி கேட்போம் அப்படின்னு கமல் சார் வந்து பேசிட்டு போகிறாருங்க கமல் சாரோட கோபம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இன்னைக்கு எபிசோட்டில் அவருடைய பேச்செல்லாம் பார்த்தா சும்மா அதிரடியாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக கமல் சார் வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் பிரிச்சுமையாக போகிறாருங்க தட்டி கேட்குறேன்னு வேற சொல்லியிருக்காருங்க அது எந்த அளவுக்கு இருக்குன்னு இருக்க போகுதுன்னு மிகப்பெரிய க்யூரியாசிட்டியாக இருக்குங்க, ஸோ அதை எல்லாத்தையும் இன்றைக்கி நைட் எபிசோடில் பார்ப்போங்க அடுத்ததாக அகம்பபுரம் வழியாக கமல் சார் வந்து பேசுகிறாருங்க என்ன ஃபர்ஸ்ட் வந்து கமல் சார் கேட்குறாருன்னா ஆரி கூட உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேட்குறாருங்க கமல் சார் ஃபர்ஸ்ட் வந்து ரியோ சொல்கிறாரு நிறைய இடங்களில் நிறைய பேர் அவங்களுடைய ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எஃபெக்ட் போட்டு அது நல்லா சில பேர் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணாமல் அதுலேருந்து ஏதோ ஒன்றை தேடி கண்டுபிடிச்சு அந்த குறையை மட்டும் ஆரி சொல்கிறாரு அப்படின்னு ரியோ வந்து சொல்கிறாருங்க கமல் சார் பாலா என்ன சொன்னா விவாதத்திற்கு உட்கார்லன்னு சொல்றாரு கேள்வி கேட்டால் அதுக்கான டேரக்டான பதில் வர மாட்டேங்குது நாலாவது வாரம் என்ன பண்ண அஞ்சாவது வாரம் என்ன பண்ண அப்படின்னு திருப்பி தான் கேட்குறாரு அப்படின்னு பாலா வந்து சொல்றாருங்க ஆரிய பத்தி கமல் சார்கிட்ட அடுத்ததாக ரம்யா சொல்கிறாங்க நீங்கள் பேக்கேஜ் பற்றி நிறைய எபிசோடில் சொல்லியிருக்கீங்க சார் பேக்கேஜை இறக்கி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் ஆரி எடுத்துக்கிட்ட விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவள் மனசில் அவ்வளோ பேக்கேஜை வச்சுருக்காரு அப்படின்னு ரம்யா வந்து கமல் சார்கிட்ட சொல்கிறாருங்க ஆரியை பற்றி ஸோ ஆரியை பற்றி எல்லோரும் இவ்வளோ குறைகள் வந்து சொல்கிறாங்க ஸோ வந்து கமல் சார் வந்து யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவார்னு தெரியலைங்க ஆரிக்கா இல்லை பாலாக்கானே இன்றைக்கு எபிசோட் பார்த்தாதாங்க தெரியும் மீண்டும் நாளை எபிசோடு யார் வந்து எலிமினேஷன் ஆகிறாங்கன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்